கால் தெரியாம மோதிக்கிட்டு இருக்க அடிச்சான்னு வச்சுக்க. உள்ளே போய் அடிச்சுக்கிட்டு எல்லாம் பாத்து பாண்டி போலீஸ்காரன் புள்ளல. ஆமா நல்லா பாத்துட்டேன். வீட்டுக்குள்ளே விளையாடாதடா, போய் ரோட்ல விளையாடு. பாப்பா வெயில் அடிக்குது, போய் சீக்கிரம் வா, சைக்கிள் கேம் ஆடலாம். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து தின்னுட்டு விளையாடா, தொப்ப தாண்டா வரும். எப்படிடா போலீஸ்காரன் அவ? பாப்பா நான் தான் போலீஸ் ஆவல, நீ வேணா சிரிச்சுக்கிட்டே சொல்லு, நான் போய் வெளில விளையாடுறேன். சரிடா குட்டி, நீ இப்போதைக்கு ரோட்ல பசங்களோட போய் விளையாடு, அப்புறம் அப்பா வந்தானே கேம் விளையாடலாம். சரியா? சரிப்பா. ஆ வரமா, போயிட்டு வாங்க. பை பா. டேய் நானும் வரேன்டா. ஏற்கனவே நாங்க நாலு பேர் இருக்கோம், நீ வேணா டபுள் சைடு ஆடு. சரிடா. டேய் குண்டா சீக்கிரம் போறா. போடு போடு போடு, வேகமா போறா. வணக்கம் மீனாட்சி மிஷன். ஆம்புலன்ஸ் வேணுங்க. என்ன ஏரியாமா? தபால் தந்தி நேருங்க. இன்ஃபார்ம் பண்ணிடுறோமா, 10 மினிட்ஸில் ஆம்புலன்ஸ் அங்கே வந்துடும். சரிங்க ஐயா. வெங்கடேஷே எமர்ஜென்சி. நீ பைக் ஆம்புலன்ஸ் எடுத்து உடனே தபால் தந்தி போயிரு, நான் பின்னாடி சுத்தி வந்துறேன். என் பையனை அட்மிட் பண்ணிருக்கேன். எங்க எங்க போறீங்க சார்? வந்து ஐசியூ வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்க சார். நேரா போய் ரைட் சைடு போங்க சார். ரைட் சைடு. ஆமா ரைட் சைடு தான். யார் இவரு? உள்ள வந்து கண்ணாடி போட்டுருக்காரு. டாக்டர் அமைச்சர் அடைக்கலம் சாருடைய கடைசி பையன். ஓஹோ, அவருடைய லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கான். வாங்கிடுவோமா? சரி, அதான் அனுப்பி வச்சிருக்காங்க. அட்வைஸ் பண்றது. தம்பி, லைஃப் ஸ்டைல் தப்பா இருந்துச்சுன்னா மூணு விதமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓஹோ. ஒன்று ஹார்ட் ஃபெயிலியர், ரெண்டாவது ஸ்ட்ரோக், மூணாவது ஹார்ட் அட்டாக். ஹார்ட் ஃபெயிலியர்னா ஹார்ட் அட்டாக்னு ஸ்டாப் ஆயிரும்.
என்ன டாக்டர் சொன்ன மாதிரி ஆச்சுனா சிபிஆர் கொடுத்தா ஹார்ட் ரிவைவ் பண்ணிரலாம். காப்பாத்திரலாம். உங்க ஃபேமிலில யாருக்காவது சிபிஆர் கொடுக்க தெரியுமா? சிபிஆரா? சிபிஆர்னா என்ன டாக்டர்? சுத்தம் சிபிஆர் கொடுத்தாதான் ஹார்ட் ரிவைவ் பண்ண முடியும். ரெண்டாவது பிரச்சனை ஸ்ட்ரோக். மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ரத்தம் ஸ்டாப் ஆகி அந்த பிரெயின் செல்ஸ் செத்துரும். அப்போ அந்த பிரெயின் செல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற உடம்புல இருக்க பாகங்கள் செயலிலேருந்து போயிடும். ரொம்ப பயமுறுத்தும். கைவிளங்காமல் போகலாம், கணிதிரியாமல் போகலாம், அல்லது வாய் ஒரு பக்கம் கொடிக்கலாம். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டால் நம்ம ரிவைவ் பண்ணிடலாம். அப்போ ஊசி போட்டால் சரியாயிரும்ல டாக்டர்? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டால் சரியாயிரும், லேட்டாக போனால் சரியாகாது. சைடு வாங்கிடுமா? ஐயோ. மூணாவது பிரச்சனை ஹார்ட் அட்டாக். ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் வந்துச்சுன்னா அந்த ஹார்ட் செல்ஸ் இறந்துடும், ஹார்ட் ஸ்டாப் ஆயிடும். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஸ்டென்ட் போட்டு அந்த அடைப்பை ஓப்பன் பண்ணிவிட்டால் ஹார்ட்டுக்கு பிளட் போயிடும், ஹார்ட் ரிவைவ் ஆயிடும். இது எல்லாமே லைஃப் ஸ்டைல்னால வர்றது தான். இந்த மூணு பிரச்சனைக்கும் யார் காரணம் தெரியுமா? யார் டாக்டர்? நீங்கள் தான் காரணம். வாட் யூ மீன் மீ? எஸ். உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய வேலை. நோய் வந்ததுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறவர் தான் மருத்துவர். நோய் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் வராது. மாறுறோம் மாற்றுறோம். ஓகே. பையனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்ல? இல்லைங்க, அவருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, கண்டிப்பா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகும். டாக்டர் நல்லா விளையாடிட்டு இருந்தான் டாக்டர். டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், நான் காசு கொடுக்குறேன் டாக்டர், என் பையனை காப்பாற்றுங்க டாக்டர். பணம் இருந்தால் எல்லாம் பண்ணிட முடியாது, இப்போ அவருக்கு ஒரு டோனர் தேவை. ஸோ அந்த பையனுக்கு பிறந்துருக திருச்சியில் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கு இல்லையா, அது கிடச்சிச்சின்னா இந்த உயிரை காப்பாற்றிடலாம். யார் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசு? அது விஷயமா தான் டாக்டர், இந்த மூணு பேரும் வந்திருக்காங்க, நாங்கள் போகிறோம்னு இவங்களே வாலண்டியர் பண்ணுறாங்க. ஏன் ஜூனியர்ஸ் அனுப்புறீங்க? டாக்டர் திலீப் அனுப்பலாம்ல? இல்லை சீஃப், தே ஆர் த ரைட் சாய்ஸ். இட்ஸ் அன் எமோஷனல் காம்ப்ளிகேஷன். நான் பேசுகிறத விட அவங்க பேசினா தான் சரியாக இருக்கும். எனக்கும் இவங்க மூணு பேர் மேலே முழு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஐ திங்க் இவங்களே போகலாம். உனக்கு ஒண்ணு ஆகாதுரா, உனக்கு ஒண்ணு ஆகாது. அப்பா பாத்துக்கிறேன். அப்பா சிரிக்கணுமாடா, சிரிக்கணும். உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா?